நமது அமர்வின் இறுதி படைப்பு. இந்த படைப்பினை வழங்குவதற்கு டைப்பிங் இந்து வாழ்வு சங்க தமிழ் பள்ளி ஆசிரியர் திரு சிவபாலன் திருச்செல்வம். நான் தான் அது, நானும் அதையே பேசியிருக்கணும். பட் நான் வந்து இறுதி படைப்பாளர் தான். என்ன வந்து அவைத்தலைவருக்கு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. என்னுடைய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் அதை பேசிக்கணும். ஏன்னா என்னுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலேசிய தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழி தர அடிப்படையிலான கலை திட்டமும் சீரமைக்கப்பட்ட தமிழ் மொழி கலை திட்டமும் ஒரு ஒப்பிட்டு பாருங்க. நம்மளுக்கு வந்து கேசிஆர் இருக்கு, கேசிஆர் சேமாகான் இருக்கு. இப்போ நம்மளுக்கு இருந்த இந்த எல்லா படைப்புமே சேமாகான்ல என்னென்ன புது உத்திகள் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் பேசுனாங்க. பார்க்க போனால் என்னோட படைப்பு மாதிரியே இருந்தால் கொஞ்சம் இயல்பாக இருந்திருக்கோம். பரவாயில்ல, இறுதியாக படிக்கிறேன். என்னோட படைப்புக்கு செல்கின்றேன். அமுதான தமிழே நீ வாழி, நாவியிலே கலந்து நாவியிலே தமிழும், அமுதான தமிழே நீ வாழி. தாய் தரும் பாலினிலும் நீ இருந்தாய், அவள் தாளாட்டு பாடலிலும் தேன் கலந்தாய், ஆயிரம் மொழிகளிலும் நீ சிறந்தாய், நான் அழைத்தாலும் அயர்ந்தாலும் துணை இருந்தாய். காப்பியனை தமிழ் உலகம் வாழ வைத்தாய், இங்கு காலமெல்லாம் வள்ளுவனை வாழ வைத்தாய், காப்பியத்திற்கு ஒரு இளங்கோ கண்டெடுத்தாய், அந்த கால்முனையில் நானும் வந்தேன் கை கொடுத்தாய் என்ற என் தமிழாசான் இறைவருக்கும் எனக்கு முதல் வணக்கம் செலுத்தி என்னுடைய படைப்பை தொடங்குகின்றேன். வணக்கம். இந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ் மாநாட்டிலே நான் எடுத்துக்கொண்ட என்னுடைய கட்டுரையின் தலைப்பானது, மலேசிய தமிழ் பள்ளிகளின் தமிழ் மொழி தர அடிப்படையிலான கலை திட்டமும் சீரமைக்கப்பட்ட தமிழ் மொழி கலை திட்டமும் ஒரு ஒப்பிட்டு பார்வை. முதல் நம்முடைய கலை திட்டம் என்று பார்க்கும் பொழுது, மலேசியாவை பொறுத்த மட்டில் இதுவரை ஐந்து முறை கலை திட்டங்கள் மாறி இருக்கின்றன. முதலாவதாக 1983 புதிய கலை திட்டம் அறிமுகம் கண்டது, குறுக்கிடும் பாரு ஸ்காரண்டா என்று கூறுவார்கள். அதற்கு பின்பு 10 காலத்திலே அந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு ஒருங்கிணைக்கப்பட்ட கலை திட்டமாக 1993 குறுக்கிலும் பிஸ்பாடு ஸ்காரண்டா என்று கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு 2003 பத்து ஆண்டு இடைவெளி காலத்திலே மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்ட கலை திட்டம் தான் சிறிய மாறுதலுடன் வந்தது. 2013 கொண்டு வரப்பட்ட கலை திட்டம் 2013 தான் திருப்பி அந்த 10 இடைவெளியில் தான் புதிய கலை திட்டம் கொண்டு வரப்படும் என்று அனைவரும் காத்திருந்த வேளையில், 10 காத்திருந்தா முடியாது, 8 வந்து மாற்றம் நிறைய நடந்துருச்சு. ஆக அந்த 8 நடைபெற்ற மாற்றத்தை கலை திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே மலேசிய கல்வி அமைச்சு கலைத்திட்ட மேம்பாட்டுக்குழுடன் இணைந்து தர அடிப்படையிலான கலை திட்டம் குறிக்கலும் ஸ்டாண்டர்ட் ஸ்காலரண்டாவை கொண்டு வந்தார்கள். இந்த 2011 கொண்டு வரப்படப்பட்ட கலை திட்டம் பார்க்க போனால் 2021 தான் புதிய கலை திட்டம் வந்திருக்கணும், 10 இடைவெளியில். ஆனால் நம்முடைய மலேசிய கல்வி அமைச்சு வந்து மலேசிய கல்வி பெருந்திட்டம் பிளான் பங்குனான் ஸ்காலரண்டா கொண்டு வந்தாங்க, ஸ்காலா மலேசியா கொண்டு வந்தாங்க, PPPM. 2013 வரை ஒரு புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்து கல்வி அமைச்சு வந்து கொண்டு அறிமுகப்படுத்தும் பொழுது, அதற்கு ஏற்றார் போல் அந்த கல்வி திட்டம் கலை திட்டம் அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காக 2011 கொண்டு வரப்பட்ட இந்த தர அடிப்படையிலான கலை திட்டம் சிறிய மாறுதலுடன் சீரமைக்கப்பட்ட நிலையில் 2017 முழுவதுமாக அனைத்து பள்ளிகளிலும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. 2016 அறிமுகம் செய்து அனைத்து ஆசிரியர்களும் அழைத்து விளக்கங்களை வழங்கி 2017 இவ்வாண்டு அனைத்து பள்ளிகளிலுமே முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. சரி, என்னுடைய ஒப்பீடு எங்கன்னு பார்த்தா, இந்த கலை திட்டம் சீரமைக்கப்படும் பொழுது நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டன, நிறைய புதிய விஷயங்கள் வந்து இந்த கலை திட்டத்தில் உள்புகுத்தப்பட்டன. சரி, அப்படி பார்க்கும் பொழுது மலேசிய தமிழ் பள்ளிகளுக்கான தமிழ் மொழி கலை திட்டத்தில் என்னென்ன மாற்றுதல்கள், என்னென்ன மாறுதல்கள், என்னென்ன புதிய விஷயங்களை உட்புகுத்தி இருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்கவிருக்கின்றோம். ரொம்ப ஒரு மேலோட்டமான படைப்பு. ஒரு கலை திட்டம் மாணவர்களிடத்தில் முழுமையாக கொண்டு சேர்வதற்கு ஆசிரியர்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த ஆசிரியர்களுக்கு மிகவும் துணையாக இருப்பது பாடநூல். சரிங்களா, அந்த பாடநூலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, அவர்களுடைய குறியிலக்கு. ஒரு கலை திட்டம் எனும் பொழுது அது குறியிலக்கு இருக்கும், எந்த குறியிலக்கிற்காக இந்த கலை திட்டம் உருவாக்கப்பட்டது, அப்போ அந்த கேசிஆருக்கும் கேசிஆர் சேமானுக்கும் என்ன அந்த குறியிலக்கில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, என்ன இலக்கணத்தில் மாற்றம், செய்யுள் மொழி எனும் மலேசியாவை பொறுத்த மட்டில் இலக்கிய பாடப்பகுதி வந்து மலேசியாவில் இலக்கிய பாடப்பகுதிகளை செய்யுள் மொழி எனும் என்று அழைப்பது வழக்கம். லிட்ரேச்சர் வந்து நம்ம வந்து செய்யுளும் மொழி அணியும், இலக்கியம் என்ற சொல்லை பயன்படுத்துவது கிடையாது, செய்யுளும் மொழி அணியும் என்று அழைப்போம். இலக்கணம் செய்யுளும் மொழி அணியும், விரைவில் வரும் கூறுகள் என்ன புதிதாக இணைத்திருக்கின்றன என்பதை பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக பாடநூல், 2 பாடநூல்களுமே வந்து ஓரளவு புதிய மாற்றத்தினை ஏற்படுகின்றது. முதலில் பார்ப்பது வந்து கேசிஆருடைய பாடநூல், இங்கு இருப்பது வந்து சேமாக்கன் இந்த ஆண்டு முதலாக 1st மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பாடநூல். இந்த 1st பார்க்கும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது சேமாக்கால. சரி, முதல்ல பார்த்தோம்னாக்கா, முன்ன என்ன பண்ணாங்க மாணவர்கள், தொகுதி 1-6 வரை படிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து எழுத்து அறிமுகம் மட்டும்தான் செய்யப்பட்டது, ஆ இ ஓ என்று 6 தொகுதிகளில் எழுத்து அறிமுகம் செய்தார்கள். ஆனால்
இங்க நம்மளுடைய சேவகன் செஞ்சு முடிச்சிட்டோனே முதல் தொகுதி தொட்டு அவர்களுக்கு சொற்றொடர்களும் பத்திகளும் வாக்கியங்களும் கவிதைகளும் தொடங்கப்பட்டு விட்டன. முதல் வந்து அவங்க சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லுல இருந்து சொற்றொடர், சொற்றொடர் வந்து வாக்கியத்துக்கு போனாங்க. முன்ன இப்ப வந்து அவங்க வந்து மதிய பழுவல்களையும் வாக்கியங்களையும் கட்டுரைகளையும் படிக்கின்ற நிலையில் அந்த பத்திகளிலிருந்து வாக்கியங்களிலிருந்து சொற்றொடர்களிலிருந்து சொல்லை எடுத்து சொல்லிலிருந்து எழுத்தை எடுக்கிறார். இந்த மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பார்க்க போனாக்கா வந்து கேட்டல், பேச்சு, வாசிப்பு, எழுத்து, செய்யுள் மொழியாலையும் இலக்கம் என்ற ஐந்து பிரிவுகள் இருக்கும். ஒரு ஒரு பாடப்பகுதியும் ஒரு ஒரு பாடநூல்லையும் இந்த ஐந்து திறன்கள் மாணவர்கள் சென்று சேர வேண்டும். கேட்டல் பேச்சு, வாசிப்பு திறன், எழுத்து திறன், இலக்கண திறன், செய்யுள் மொழியாலை, இந்த ஐந்து பாட திறன்களும் மாணவர்களிடத்தில் சென்று சேர வேண்டும். ஒன்றாம் ஆண்டை பார்க்கும் பொழுது முதலில் ஆறு தொகுதிகள் வரை இந்த பாடம் போதிக்கப்படுவது கிடையாது. ஏழாவது தொகுதியிலிருந்து தான் மாணவர்களுக்கு இலக்கணமும் செய்யுள் மொழியாலையும் போதிக்கப்பட்டது. ஆனால் சேமாக்கால பார்க்கும் பொழுது சீரமைக்கப்பட்ட பிறகு முதல் தொகுதி தொட்டே மாணவர்களுக்கு இலக்கணமும் செய்யுள் மொழியிலும் அறிமுகம் செய்யப்படுகிறது. இதனை பார்க்கும் பொழுது மாணவர்கள் முன்பு இருந்த பாடநூலை காட்டிலும் இந்த பாடநூல் சற்று தரத்தில் உயர்வாகவும் கடினமாகவும் இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அடுத்தபடியாக குறியிலக்கு. சரி, பொதுவான குறியிலக்கு ஒரு மலேசிய கல்வி அமைச்சு என்ன குறியிலக்கு சொல்றாங்களா பாட நூலுக்கு, மாணவர்கள் கல்வி அறிவு பெறுவதற்கும் அன்றாட வாழ்வின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சமூக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் தேவைப்படும் தமிழ் மொழி ஆற்றலை பெறுவதை குறியிலக்காக கொண்டுள்ளது. இது வந்து பொதுவான குறியிலக்கு. நம்ம தமிழ் மொழியின்னு குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது சேமாக்கண்ட கேசர் சார் என்ன சொல்றாங்கன்னா, பல்வகை பழுவல்களை வாசித்து உய்த்துணர்ந்து எண்ணங்களையும் உணர்வுகளையும் மாணவர்கள் வெளிப்படுத்தணும். ஒன்னு படிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, உய்த்துணர்ந்துட்டாங்க, உள்வாங்கிட்டாங்க, அது வந்து அவங்க வெளிப்படுத்தணும். பேச்சாகவோ எழுத்தாகவோ ஏதேனும் படிப்பு மூலம் வெளிப்படுத்தணும். அவ்வளவுதான் முன்ன உள்ள குறியிலக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா சேமாக்கல் என்ன குறியிலக்கு சொல்றாங்கன்னா, அதே மாதிரி படிக்கிறாங்க, வெளிப்படுத்துறாங்க. எப்படி வெளிப்படுத்தணும்னா ஏரண சிந்தனையோட லாஜிக்கல் திங்கிங்கோட வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாறுதல் வந்து சேமாக்கல்ல செஞ்சிருக்காங்க. வெறுமனே வெளிப்படுத்தாமல் ஏரண சிந்தனையோடு வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு புதிய செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பிறகு செய்யுள் மொழியினை பார்க்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. அதில் போதிக்கப்படும் காலகட்டம் தான் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. செய்யுளாக ஆத்திச்சுடியும் கொன்றை வேந்தரும் திருக்குறளும் ஒன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யப்படுகின்றது. அதே போன்ற மொழியணிகளை பார்க்கும் பொழுது இணை மொழிகளும் இரட்டை கலவிகளும் பழமொழிகளும் மரபு தொடர்களும் ஒன்றாம் ஆண்டு தொட்டே மாணவர்களுக்கு போதிக்கப்படுகின்றது. கேசி சார்லயும் சரி சேமாக்காலையும் சரி ஒன்றாம் ஆண்டு தொட்டே மாணவர்களுக்கு செய்யுளாகவும் மொழியணிகாகவும் இந்த பாடப்பகுதியில் இடம்பெறுகின்றன. இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து இலக்கண பாடப்பகுதியில் பார்க்கும் பொழுது ஒரு இலக்கணத்தை கற்பிக்கும் பொழுது எழுத்து இலக்கணத்திலிருந்து செல்வதுதான் சரி. முதலில் எழுத்தை கற்பிக்க வேண்டும், சொல்லை கற்பிக்க வேண்டும், பிறகுதான் வாக்கிய வகைகளுக்கு செல்ல வேண்டும். அதற்கு வழிகாட்டும் வகையில் நம்முடைய சேமாக்கானும் சரி கேசி சார் சரி மிகவும் அழகாக திறம்பட அதனை வரிசைப்படுத்தி இருக்கின்றார்கள். எழுத்து இலக்கணத்தில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, தமிழ் நெடுங்கணக்கு. முதல்ல வந்து இந்த எழுத்து வகைகளை அறிமுகப்படுத்தி பிறகுதான் தமிழ் நெடுங்கணக்கை முழுவதுமாக அமல்படுத்துகின்றார்கள். நம்முடைய ஆசிரியர்களே மின்னிய ஒரு குழப்பம், தமிழ் எழுத்து எத்தனை, 30-47. தொல்காப்பியர் கூறுகின்றார் அகர முதல் நகர இருவாய் 30-80. இதுதான் தொல்காப்பிய சூத்திரம். 30 எழுத்து தான் தமிழ் எழுத்து, 12 உயிர் எழுத்து, 18 மைய எழுத்து, இது என்ன சேர்ந்தாலும் 30 தமிழ் எழுத்து முடிஞ்சிச்சு. ஆனால் தமிழ் நெடுங்கணக்கு என்று பார்க்கும் பொழுது 12 உயிரெழுத்து, 18 மையெழுத்து, உயிரும் மையும் சென்று 216 உயிர்மை எழுத்துக்கள் இருக்கின்றன. சரி, இது எந்த வகையில மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்க போறோம்? ஒரு ஒன்றாம் ஆண்டு மாணவர் இடத்தில் 247 எழுத்து நீ படிக்க போறேன்னு சொல்றது சரியா, 30 எழுத்து தாண்டா படிக்க போறேன்னு சொல்றது சரியா? இது ஆசிரியர்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகின்றேன். இதற்கு நான் வாதாட வரவில்லை. இது ஆசிரியர்களுடைய சிந்தனை நிலையை பொறுத்து சரிங்களா. அதுக்கு பிறகு சொல்லிழக்கிறது பார்க்கும் பொழுது திணையில் உயர்திணை அக்கறிணை பால் இலக்கணத்தில் ஆள் பெண் பலப்பால் எண்ணில் ஒருமை பன்மை கல்வி விதி கற்பிக்கப்படுகின்றது. ஒன்றாம் ஆண்டு தொட்டு வாக்கிய வகைகளில் கட்டளை, வேண்டுகோள், வினா, செய்தி ஆகிய வாக்கிய வகைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இந்த கிறந்த எழுத்துக்களும் ஒன்றாம் ஆண்டு தொட்டு மாணவர்களிடத்தில் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இந்த கிறந்த எழுத்துக்களை மாணவர்களிடத்தில் அறிமுகப்படுத்த வேண்டியது அவசியமா என்று கேட்டால் அந்த விவாதத்திற்கும் நான் வரவில்லை. நீ தனித்தமிழை சார்ந்தவனா, இயல்புத்தமிழை சார்ந்தவனா என்ற விவாதத்திலும் இங்கே நாம் இடம் தர வேண்டாம். பாடநூலில் கிறந்த எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அப்ப நான் தனித்தமிழை சார்ந்தவனாக இருந்த போதிலும் நான் ஒரு ஆசிரியராக வகுப்பறைக்கு செல்லும் பொழுது கலைத்திட்டத்தில் இந்த கிறந்த எழுத்துக்களை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கல்வி அமைச்சர் கட்டளையிடும் பொழுது அதனை மாணவர்கள் கற்பிக்க வேண்டிய என்னுடைய கடமையாகின்றது. இருந்த போதிலும் கற்பிக்கும் பொழுது இதனால் பயன்பாட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்று கூற வேண்டியது ஆசிரியருடைய திறமையை பொறுத்தது. ஆகஸ்து என்று எழுதுவதற்கும் ஆகத்து என்று எழுதும் வித்தியாசம் இருக்கிறது. மார்ச் என்று எழுதுவதற்கும் மார்ச் என்று எழுதும் வித்தியாசம் இருக்கிறது. இது வந்து ஆசிரியர்களுடைய
சிந்தனைகளையும் அவர்களுடைய அறிவுகளையும் பொறுத்தது. இதை நாம் விவாத பொருளாக்க வேண்டாம். இறுதியாக நிறுத்தக்குறிகள் என்று பார்க்கும் பொழுது கேசி சாரில் நிறுத்தக்குறிகள் அறிமுகப்படுத்துவது கிடையாது. சேமாக்கான முற்றுப்புள்ளியும் வினாக்குறி நிறுத்தக்குறிகளும் ஒன்றாம் ஆண்டு மாடங்களில் இது அறிமுகப்படுத்தப்படுகின்றன, சரிங்களா? அடுத்து விரைவில் வரும் கூறுகள் நம்மளுடைய கேசி சாரில் பார்த்தோம்னாக்கா மூன்றே மூன்று விரைவில் வரும் கூறுகள், ஆக்கமும் புத்தாக்கமும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் தொழில் முனைவு, இந்த மூன்று மட்டும்தான் முதலில் வந்து மாணவர்கள் எடுத்து அமல்படுத்தினாங்க. அவங்க 2011 அந்த கல்வி கலைத்திட்டத்தை அமைக்கும் பொழுது இந்த 10 வருஷத்துல இருந்து இந்த மூன்று கூறுகள் மட்டும்தான் விரைவில் வரும் அப்படின்ற அடிப்படையில நம்பி அமைச்சாங்க. ஏன்னா இது இதுக்கப்புறம் இதாக வரப்போகுது, இதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி ஒரு தொழில் முனைவர் ஆகுது, எப்படி வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து அவங்க வல்லுநர் ஆகுது, எப்படி வந்து ஒரு ஆக்க புத்தாக்க சிந்தனை நிறைந்தவனா இருக்குது, இது மூணு மட்டும் சொல்லிக் கொடுங்க, இது மூன்று தான் விரைவில் வரும் கூறு என்ற அடிப்படையில் இந்த மூணு கூறுகளை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு கலைத்திட்டம் உருவானது. ஆனால் இந்த 8 வருட காலகட்டத்திலேயே இந்த இருக்கக்கூடிய இன்னும் 5 விரைவில் வரும் கூறுகள் மிகவும் விரைவாக மாணவர்களிடத்தில் பதிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த சேமாக்கால இந்த புதிதாக 5 கூறுகள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக மொழி. இந்த மொழி என்று பார்க்கும் பொழுது மொழி பாடத்தில் மட்டுமே மொழியை உட்புகுத்தாமல் முதல் ஆசிரியர் கூறியது போல அறிவியல் பாடமாக இருக்கட்டும், கணித பாடமாக இருக்கட்டும், நன்னேர்கேள்வி பாடமாக இருக்கட்டும், பிற பாடங்களிலும் இந்த மொழியுடைய முக்கியத்துவத்தை உட்புகுத்த வேண்டும். அப்ப டிஐபி வந்துருச்சே, அதெல்லாம் பேசுகிறோம், அது ஆசிரியர்களை பொறுத்தது. அடுத்தது சுற்றுச்சூழல் இணைத்தன்மையை பராமரித்தல். இப்ப நம்மளுக்கு தெரியும் நம்முடைய சுற்றுச்சூழல் இந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு, இதை 1ஆம் ஆண்டு மாணவர்கள் முதல் அவர்களின் மனத்தில் விதிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பராமரித்தல் என்று கூறி நன்னெறி பண்பு என்றே ஒரு ஆசிரியன் தன்னுடைய பிறம்பை கீழே போடுகிறானோ ஒரு காவல்துறை அதிகாரி கையை விளங்கி ஏந்துகின்றான். அதுதான் எப்ப வந்து ஆசிரியர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு அண்டிக்கிறது நுப்பாட்டிட்டாங்களோ பிள்ளைங்களிடத்தில் நன்னெறி பண்பு மிகவும் குறைந்து காணப்படுகின்றது. இப்ப நான் படிச்சுதான் வந்து இப்ப நான் ஆசிரியருக்கு சரலா இருக்காரு எனக்கு தெரியும், சரி வாங்காத அடியா ஸ்கூல்ல, இல்ல நான் வாங்காத அடியா நீங்க வாங்காத அடியா எனக்கு தெரியல. இப்ப உள்ள கலை நம்மளுடைய பாடத்திட்டம் நம்மளுடைய கல்வி அமைச்சர் கொள்கைப்படி பிள்ளைங்க மேல கை வைக்க கூடாது. அப்ப எப்படி பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது, வேறு வழியே ஆசிரியர்கள் கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமையாகின்றது. ஆகவே நன்னெறி பண்புகளை உட்புகுத்தி இருக்கின்றார்கள். நன்னெறி பண்பு நன்னெறி கல்வி என்ற ஒரு பாடம்